நேற்றுக்கு நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பற்றி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். சார் சார், அதே மாதிரி இன்னொன்று, நேற்றுக்கு நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பற்றி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். சார் சார், அதே மாதிரி இன்னொன்று, முருகன் சார், தமிழ் முருகன் மாநாட்டில் மூன்று திருமணங்களுக்கு ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. நேற்றுக்கு நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பற்றி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். சார் சார், அதே மாதிரி இன்னொன்று, நேற்றுக்கு நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பற்றி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை ரஜினிகாந்த் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்திருக்கிறார். ரஜினியும் தானும் நண்பர்களாக இருப்போம் என்று துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அமைச்சர் ஏவாவேலு, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து எழுதியிருந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை வைத்து முதலமைச்சர் எவ்வாறு இந்த அரசை கையாளுகின்றார் என்று நகைச்சுவையாக ரஜினிகாந்த் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்பொழுது அமைச்சர் துரைமுருகனுடைய பெயரையும் பயன்படுத்தியிருந்தார். துரைமுருகன் எல்லாம் நகைச்சுவையாக செயல்படக்கூடியவர், அவரையெல்லாம் அமைச்சர் அவையில் இருக்கக்கூடிய அவரெல்லாம் முதலமைச்சரோடு இருக்கின்றார்கள் என்று நகைச்சுவையாக ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக நேற்று வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்திருந்த அமைச்சர் துரைமுருகன், வயதான நடிகர்கள் இருப்பதால் கூட இளம் நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது திரைத்துறையில் என்று சற்று கோபமாக பதில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் அது குறித்து கருத்து தெரிவித்திருந்த ரஜினிகாந்த், என்ன இருந்தாலும் நானும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் நண்பர்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது நேற்று சற்று கோபமாக கருத்து தெரிவித்திருந்த அமைச்சர் துரைமுருகன், நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்றார். ரஜினியும் நானும் நண்பர்களாக எப்போதும் இருப்போம் என்ற கருத்தையும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கின்றார். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் எனவும், ரஜினிகாந்தும் நானும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகன், எங்கள் இருவருக்கும் இடையிலான இந்த நகைச்சுவை உரையாடலை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் நண்பர்களாக இருப்போம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களும் விமான நிலையத்தில் அதே கருத்தை தெரிவித்திருந்தார். துரைமுருகன் உங்களை பற்றி சற்று கோபமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று ரஜினிகாந்திடம் கேட்டபொழுது, அவர் என்னுடைய நல்ல நண்பர், என்னை பற்றி அவர் என்ன சொன்னாலும் நான் அவருடைய நண்பராக எப்போதும் இருப்பேன் என்ற கருத்தை ரஜினிகாந்த் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் நேற்று நடிகர் ரஜினிகாந்தை மறைமுகமாக சாடக்கூடிய வகையில், அதாவது துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் இருப்பதால் இளம் அரசியல் தலைவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதை போன்று ரஜினிகாந்த் பேசியிருந்ததாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு, ரஜினிகாந்த் போன்ற மூத்த நடிகர்கள் இருப்பதன் காரணமாக இளம் நடிகர்களுக்கு திரைத்துறையில் வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது என்ற கருத்தை சற்று கோபமாக துரைமுருகன் கூறியிருந்தாலும் கூட, அது தொடர்பாக ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்த பொழுது நாங்கள் எப்போதும் நண்பர் என்றார். தற்பொழுது மூத்த அமைச்சர் துரைமுருகனும் நகைச்சுவையாக தான் கூறிய கருத்தை பகைச்சுவையாக யாரும் பார்க்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்றார்.